ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம விஜி டேவிஸ் சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, முலாம்பழம் நம்ம சாப்பிட்றனால அதுலேருந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கதா இருந்தால் மறக்காமல் விஜி டேவிஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க ஆல்ன்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்பப்போ வீடியோ போடுறோமோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அதனால் மறக்காமல் பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதனால் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முலாம்பழம் சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். கோடை காலங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வகை பழம் தான் இந்த முலாம்பழம். முலாம்பழங்களை வந்து துண்டுகளாக வெட்டி தண்ணீரில் வந்து சர்க்கரை அதிகமாக சேர்த்து கரைச்சி அதில் வந்து முலாம்பழ துண்டுகளை ஊற வச்சு டெய்லி சாப்பிட்டு வந்தோம்னா உஷ்ணம் தணியறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. கண் எரிச்சல், கண் சூடு இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து இந்த முலாம்பழம் ஜூஸ் வந்து கண் குளிர்ச்சி பெறுவதற்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. முலாம்பழம் ஜூஸ் குடிக்கிறதுனால கல்லீரில் உள்ள வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. முலாம்பழம் ஜூஸ் குடிக்கிறதுனால தாகம் தீந்து தொண்டை வலியை குணப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. முலாம்பழத்தில் வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. கோடை காலத்தில் வந்து உங்கள் உடலை வந்து நீரேற்றமாக வச்சுக்கிறதுக்கு முலாம்பழம் ஜூஸ் வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது. உடல் உஷ்ணத்தை போக்குவதற்கு இந்த முலாம்பழம் ஜூஸ் ரொம்பவுமே உதவியாக இருக்குது. சிறுநீர் தாரையில் ஏற்படும் எரிச்சலை போக்குவதற்குமே இந்த முலாம்பழம் ஜூஸ் வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது. வயிற்றுப்போக்கு குணப்படுத்துவதற்குமே ரொம்பவுமே உதவியாக இருக்குது. முலாம்பழம் நல்ல மனம் சுவை உடையதாகும். இந்த பழம் மிகுந்த சத்துக்களை உள்ளடக்கியிருக்கு. இதில் வைட்டமின் ஏ, இரும்பு சத்து, பொட்டாசியம் சத்து அதிகமாகவே இருக்குது. இதில் மினரல் சத்துமே அதிகமாக இருக்குது. இந்த பழத்தில் வைட்டமின் சி என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. முலாம்பழம் விதைகள் வந்து இரத்தத்தில் உள்ள வெள்ளை இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்க ரொம்பவுமே உதவியாக இருக்குது. வைட்டமின் ஏ மற்றும் பீட்டா காரோட்டின் நம் கண்களின் பராமரிப்புக்கு வந்து ரொம்ப தேவை. முலாம்பழ விதைகளில் வந்து இந்த ரெண்டுமே நிறைய இருக்குது. அதனால் முலாம்பழம் ஜூஸ் சாப்பிட்றனால நம்மளுக்கு இந்த சத்துலாம் கிடைக்கும். இந்த விதையை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நிறைய பயன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். முலாம்பழம் விதைகளில் வந்து மெக்னீசியம், கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற கனிமங்கள் ஏராளமாக இருக்குது. இந்த விதையை பகல் நேரத்தில் நொறுக்கு தீனியாக கூட நம்ம சாப்பிட்லாம். முலாம்பழம் கோடை காலத்தில் பிரபலமான பழங்களில் ஒன்றாகும். முலாம்பழம் விதைகள் வந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. முலாம்பழம் விதைகளில் வந்து புரத சத்து அதிகமாகவே இருக்குது. இதில் வந்து சுமார் 3.6% புரத சத்து இருக்குது. இந்த விதைகளில் வந்து 3.6% புரதம், 4% கொழுப்பு மற்றும் 2.5% கார்போஹைட்ரேட் இருக்குது. முலாம்பழம் மஞ்சள், சிவப்பு, வெள்ளை என பல நிறங்களில் காணப்படும். கர்ப்பிணி பெண்கள் இந்த முலாம்பழ ஜூஸை குடிக்கிறது ரொம்பவுமே நல்லது. முலாம்பழம் சாப்பிடுவதால் சிறிய மடல் வீக்கம் சமாளிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. முலாம்பழ ஜூஸை வந்து முலாம்பழத்தை வந்து ஜூஸாகவும் அல்லது பாலுடன் கலந்து மில்க் ஷேக்காகவும் நம்ம குடிக்கலாம். முலாம்பழத்தில் வந்து 95% நீர்ச்சத்தும் பலவிதமான வைட்டமின்களும் நிறையவே இருக்குது. முலாம்பழம் விதைகளில் வந்து அற்புதமான ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. ஒளிரும் சருமத்திற்கு வந்து முலாம்பழம் ஜூஸ் வந்து ஒரு சிறந்த மருந்தாக நமக்கு இருக்குது. முலாம்பழ ஜூஸ் வந்து எடையை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல பலன் தருது. முலாம்பழம் ஒரு இனிப்பு கூழ் மற்றும் ஜூசி பழமாகும். முலாம்பழம் சரும மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு ஏராளமான நன்மை தரும். முலாம்பழம் ஒரு புத்துணர்ச்சியூட்டும் பழமாகும். முலாம்பழத்தை மற்ற பழங்களைப் போல் இல்லாமல் வெட்டிய உடனே சாப்பிட வேண்டும். அதுதான் உடலுக்கு மிகவுமே நல்லது.
ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் முலாம்பழம் சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.